வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் வரப்போகிற திங்கக்கிழமை அன்னைக்கு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான குழப்பங்கள் தீர்மா என்ன குழப்பங்கள் என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றது புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திரு மகேஷ் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க ஸோ இந்த ஆட்சி பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே கொரோனா வைரஸ் பரவலின் காரணமா பள்ளிக்கல்வித்துறையில் மிக பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது அந்த குழப்பத்தோட நீச்சியா பத்தாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் மே மாதம் நடக்கிறதா இருந்தது வந்து தேதி குறிப்பிடப்படாமல் வைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த பத் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை நடத்துவது குறித்தும் பத்தாம் வகுப்பு மா மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குவது குறித்தும் வரப்போற திங்கக்கிழமை அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளோட கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆலோசனை செய்ய உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்குது அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய விதத்தில் தனியார் பள்ளிகளுடைய கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கிறது பத்தியும் இந்த கூட்டத்தில் பேச போறதா தகவல் கிடைச்சிருக்குது ஸோ பனிரெண்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வுகள் நடக்குமா அல்லது ரத்து செய்யப்படுமா ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரில ஏன்னா பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களை பொறுத்து கல்லூரிகளில் இடம் வழங்கப்படுறதுனால ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்யவும் இன்டர்னல் மார்க் வச்சு எங்களுக்கு மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில குரல்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது மாற்றா எந்த வழியை கொடுத்தாலும் எப்படி இந்த வருஷம் அட்மிஷனை ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில இந்த சவால் அமைச்சர் முன்னால் இருக்கக்கூடிய மாபெரும் சவால் அப்படின்னே சொல்லணும் தேர்வுகளை நடத்துல அப்படின்னா அட்மிஷன்ஸ் கொடுக்கறதுல ஏற்படக்கூடிய சிரமங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் வழங்கும் முறை இந்த மதிப்பெண்கள் வழங்கும் முறை சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி ஸோ தமிழகத்துக்கு என்ன மாதிரியான மதிப்பெண் வழங்கும் முறை அமல்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறது வரப்போகிற திங்கட்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு தெரிய வரலாம் அல்லது அந்த கூட்டத்தில் வேறு ஏதேனும் ஆலோசனைகள் கூட மேற்கொள்ளப்படலாம் நம்ம பொறுத்திருப்போம் திங்கட்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து இது பற்றி ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி